கோவை ஆணைகட்டியில் உள்ள அரசு பழங்குடியின தொழில் பயிற்சி மைய மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை இன்றே தனது சொந்த செலவில் வழங்குவதாக அமைச்சர் சி வி கணேசன் வாக்குறுதி அளித்தார். கோவை பெருநாயக்கம்பளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டார். அப்போது ஆணைகட்டியில் செயல்பட்டு வரும் அரசு பழங்குடியின தொழில் பயிற்சி மையத்துக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த மாணவ மாணவியர் தொழில் பயிற்சிகளை பார்வையிட்ட அமைச்சர் உங்களுக்கு என்ன தேவை என்று மாணவர்களிடம் கேட்டார். அதற்கு மாணவர்கள் தங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வேண்டும் எனவும் மேலும் பெண்களுக்கு தனி தங்கும் விடுதி வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை தனது சொந்த செலவில் இன்றே உடனடியாக வாங்கி தருவதாக உறுதியளித்தார். மேலும் பெண்களுக்கான தனி தங்கும் விடுதி ஏற்பாடு செய்து தர நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் மூலமாக 97.85 லட்சம் மதிப்பீட்டில் ஆணைகட்டி மற்றும் சீங்குழி பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகளை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சிகளில் திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி, காரமடை மேற்கொன்றிய செயலாளர் சுரேந்திரன், ஒன்றிய அவைத்தலைவர் ஆணைகட்டி மதன் உட்பட பலர் கலந்து கொண்டனா்.